பிக்சல்ஸ் பாத்துக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். டெய்லி மேட்ச் ரிவ்யூ போட்டிருக்கோம் அப்படின்னால கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச் பாத்திருப்பேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். மேட்ச் இன்னைக்கு யாருக்கு அப்படின்னா எஸ்ஆர்எச்சுக்கும் மும்பைக்கும். ரீல்ஸ்ல பாத்துருப்பீங்களே மாப்பிள்ள எஸ்ஆர்எச்சா எச்ஆர்எஸ்ஆ அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருந்துச்சு. இது உண்மையாலுமே ஹைதராபாத் தானா அவங்களா அப்படி ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா 523 ரன் வந்து ராஜீவ்காந்தி ஸ்டேடியம்ல ஹைதராபாத்ல ரெண்டு டீமும் சேர்ந்து அந்த பிச்சில் அவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இதில் 7 பேர் 200+ அதிகமாக ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டுருக்காங்க. அதுதான் வந்து பர்டிகுலராக சொல்லணும். இதில் 4 பேர் 250+ மேலே ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டுருக்காங்க ரெண்டு டீம்களும் சேர்த்து. எஸ் இன்னைக்கு அந்த மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன மேட்ச் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டதுனால ஃபஸ்ட்டு யார் டாஸ் ஜெயித்தாங்க அப்படின்னா மும்பை தான். ஹர்திக் பாண்டியா ஜெயிச்சாரு. ஹர்திக் பாண்டியா ஜெயிச்சுட்டு நாங்கள் வந்து பவுலிங் போடுகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பவுலர்ஸ் மேலே செம்ம நம்பிக்கை வச்சு சொன்னார். பட் என்ன ஆச்சு அப்படின்றனா ஃபஸ்ட்டு பவுலிங் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஓவர் மாஃபாக்கா எல்லாருக்கும் தெரியும் ஒரு 17 வயசு பையன். பட் 17 வயசு பையன் இன்னைக்கு 68 ரன் கொடுத்துட்டாங்க அப்படின்றனால அவர் தயவு செஞ்சு அண்டர் ரைட் பண்ண வேணாம். ஏன்னா அண்டர் 19 செம்மையா போட்டிருந்தாரு. அந்த ஒரு மிட்வேல அடிச்ச ஒரு பவுன்ஸ் எடுத்துட்டு வர அந்த ஒரு டேலண்ட் வந்து இப்ப ரொம்ப பவுலர்ஸா இல்ல. அவர் அதை சூப்பரா பண்ணியிருந்தாரு. இது ஆப்வியஸா இது ஒரு புது சீசன் புது இடம் யங்ஸ்டர் அப்படின்ற போது லைட்டாக அடி வாங்கிட்டாரு அப்படின்றதான். ஸோ 7 ரன்ல ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணாரு. டிராவிஸ் ஹெட் ஸ்டார்டிங்ல அடிச்சு பொழந்துட்டாரு. எப்படி டிராவிஸ் ஹெட் வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு வந்தாலே அடிப்பாரோ மும்பை இந்தியன்ஸ் 2 வாரத்தை சேர்த்து வந்த உடனே ப்ளூ கலர் சட்டை போட்டால் யாருனாலும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிச்சு தம்சம் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட பவர் பிளேலேயே அவங்க பாதி மாத்து திருப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 80 ரன் அடிச்சிட்டாங்க பவர் பிளேலேயே. ஸோ இந்த வருஷத்துல அதிக பவர் பிளேல எடுத்த ரன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கப்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. மயங்க் அகர்வால் மட்டும்தான் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக ஆடி இருந்தாரு. அபவ் 100+ 100 மேலே இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. ஆனால் டிராவிஸ் ஹெட் 250 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தாரு. 270+ ஆக்சலரேட் பண்ணாரு. ஓகேவா? ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்ப மயங்க் அகர்வால் அவுட் ஆனாரு. அவுட் ஆன உடனே அபிஷேக் சர்மா உள்ள வந்தாரு. ட்ரமண்டஸ் டொமஸ்டிக் சீசன் அவருக்கு இருந்துச்சு. அந்த டொமஸ்டிக் சீசன் அப்படியே கன்டியூ பண்ணி ஸ்பின் எல்லாம் அவருக்கு ஸ்பின் போடவே முடியாது. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஐபிஎல்லையும் நம்ம பார்த்துருக்கோம், டொமஸ்டிக்லையும் அவரோட டீம் வந்து இந்த சையத் முஸ்தகலி ஃபைனல் ஆடினாங்க. அவர் வந்து சம டச்சில் இருந்து வராரு. ஓகேவா? அவர் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் கிட்டத்தட்ட 270 ஸ்ட்ரைக் ரேட்டில் தூக்கி தூக்கி எல்லாத்தையுமே அடித்தார். ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹென்றிக் கிளாசன் சொல்லவே இல்லை. ஹென்றிக் கிளாசனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நடந்த எல்லா லீக்லையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. எல்லா கிரவுண்ட்லையுமே தூக்கி சொருவி இருக்காரு. எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸை செம்மையாக ஆடுற பிளேயர்ஸ் ரீசன்ட் டைம்ஸில் எல்லாருக்கும் பிடிச்ச பிளேயராக யாருமே இல்லை. அதில் ஹென்றிக் கிளாசன் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மாறி இருக்காரு. நிறைய பேர் ஸ்பின் ஆடுவாங்க இல்லைன்னு சொல்லலை. பட் இவர் ஆடுறது வந்து நல்லாயிருக்கு. அந்த ஒரு மாதிரி டெத் ஓவர்ஸில் டார்கெட் பண்ணாமல் மிடில் ஓவர்ஸ்லேயே ஸ்பின்னர் வந்தாலே அடிக்கிற ஒரு பேட்ஸ்மேன் சூப்பர் டச்சில் இருக்காரு. இப்போதைக்கு ஆரஞ்சு கேப் அவர் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ சூப்பர் நாக் 80 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அது ஒரு பாசிட்டிவ் சைன்ஸாக இருந்துச்சு. ஆக மொத்தம் இதெல்லாம் சேர்த்து ஆர்சிபிக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு ஒன்றே ஒன்று இருந்துச்சு, ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் அப்படின்றத. அதை இன்றைக்கி சன்ரைசர்ஸ் நல்லா இருக்கு அண்ணன் எடுத்துக்கிறண்டா அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஸோ ஓகே, இப்படினால ரெக்கார்ட்ஸ் மென்ட் டு பி ப்ரோக்கன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அது மாதிரி அது ஒரு விஷயம். பட் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி மறுபடியும் க்வெஸ்டின் மார்க்காக இருக்குது. எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து பியூஷ் சாவ்லாவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கரெக்டான விஷயந்தான். பட் என்னென்னா அந்த ஒரு விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர்ஸை வச்சு நிறுத்தியிருக்கலாமோ, இல்லை பும்ராவை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே. அவங்களோட பும்ரா தானே கீ பவுலர் அப்படின்றப்போ பும்ராவை எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை அப்படின்னாலுமே பட் வந்து பார்க்கும்போது தோணுச்சு அப்படின்றது தான். ஏன்னா பும்ரா எடுத்து வந்து நிறுத்தியிருந்தா கொஞ்சம் நின்றுருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதுக்கப்புறம் இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது அப்படின்னு இருக்கப்போ மும்பை இந்தியன்ஸ் உள்ளே வந்தாங்க ரோஹித் சர்மா, இஷான் கிஷன். இஷான் கிஷன் ஒரு நிமிஷத்தில் இந்த மேட்ச் அவ்வளோதான், மும்பை நின்னாங்கன்னா ஜெயிச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பயத்தை காட்டினாரு. ரோஹித் சர்மா ஆவிஷா அவரோட இன்டர் நல்லா தெரிஞ்சிச்சு 6-4 6-4. பட் அவங்களால அதை கன்சிஸ்டண்டாக வச்சுக்க முடியல. யங்ஸ்டர் திலக் வர்மா அவரோட ஹோம் டவுனில் ஹோம் கிரவுண்டில் சூப்பராக ஆடிருந்தார். அதாவது அவரோட சொந்த ஊரில் சூப்பராக ஆடிருந்தார். ஷார்ட்ஸ் ஒன்றும் ப்ரெஷரில் வந்து ஆடாமல் கிளியராக இருந்துச்சு. நம்ம போன டைம் நம்ம ரிவ்யூவிலே ஒரு மாதிரி ஒரு க்வெஸ்டின் பண்ணியிருந்தோம், என்ன அப்படின்னா அந்த கான்ஃபிடெண்ட்டாக ஒரு சிங்கிள் வேணான்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணார் அது கரெக்டா அப்படின்னு. பட்
அந்த மேட்ச் அங்கேயே விட்டுட்டு அடுத்த மேட்சுக்கு நம்மளுக்கு ரிப்ளை செம்மையாக கொடுத்துருக்காரு அப்படின்ற போது சூப்பராக இருந்துச்சு. பட் ஆப்வியஸா இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு டோட்டலை சேஸ் பண்ண முடியும்னு மும்பையோட பேட்டிங் லைனப் காமிச்சிருந்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. ஸோ மேட்சாக பார்க்கும்போது இதுதான் ஐபிஎல், இதுதான் சூப்பர் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காட்டின ஒரு மேட்சாக இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். இதில் நான் ரொம்ப ரொம்ப ஒரு பார்த்து சூப்பராக இருக்குன்னு யோசித்தது, ஏழு பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட 200 மேலே ஸ்ட்ரைக் ரேட் ஆனது, அதில் நாலு பேட்ஸ்மேன் 250 மேலே ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினாங்க, அத்தனை சிக்ஸஸ் அடித்தாங்க இன்னைக்கு. ஸோ பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு மேட்ச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இதை தாண்டி இன்னொரு விஷயம் அப்படின்னா, இது வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், ஜாலிக்காக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, சென்னை டாப்பில் இருக்காங்க டேபிளில், ஓகேவா, மும்பைக்கு ஒரு பெரிய லாஸ் ஓகேவா, ஆர்சிபியோட ரெக்கார்டை வந்து எடுத்தாச்சு அப்படின்னு இருக்கப்ப சென்னை ஃபேன்ஸ் மாதிரி இன்னைக்கு ஒரு சந்தோஷமான ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க எல்லாமே செம ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ எல்லாமே இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் கிரிக்கெட்டாக பார்க்குறவங்க நம்ம விளையாட்டாக பேசினாலும் இது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது அப்படின்றதான். ஸோ இன்றைக்கி மேட்ச் எப்படி இருந்துச்சு, எஸ்பெஷலி பாட்கம்மிங்ஸோட அந்த பவுலிங் ரொட்டேஷன் சூப்பராக இருந்துச்சு. புவனேஸ்வர் குமார் வந்து ஒரு ஷட் டவுன் ஓவர் போட்டார், அதுக்கப்புறம் வந்து பின்னாடியே வந்து ஜெய்தேவ் உனட்கட் நல்ல ஸ்லோவர்ஸ் நல்லா யூஸ் பண்ணார். ஸோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனால், பாட்கம்மிங் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தார், எஸ்ஆர்எச்சோட இன்டென்ட் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றத அதை சூப்பராக பண்ணியிருக்காரு. கேப்டன்சி வைஸும் கலக்கியிருக்காரு. வழக்கம் போல் இன்னொரு பெரிய க்ரௌடை வந்து ஒவ்வொரு டைம் சைலண்ட் பண்ணார், இந்த டைம் வந்து ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக கொண்டு வந்துட்டுருக்காரு அந்த சன்ரைசர்ஸ் க்ரௌடை. ஸோ இன்றைக்கி மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தோணுதெல்லாம் அப்படியே வந்து கொட்டிட்டேன் அப்படின்றனால உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றதையும் வாங்கிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். வேறு எதுவும் இதெல்லாம் நீ சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி நாளைக்கு மேட்ச் நடக்கும், அந்த மேட்ச்சுக்கும் நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் வி பிக்சல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.